இன்னைக்கு பல குடும்பங்களை நக்கீரன் டைரக்டா தொட்டு இருக்கு, மாத்தி இருக்கு. அதுக்கு நக்கீரன்ல வேலை பார்த்தவர்கள் வந்து சாட்சியா சொன்னாங்க. ஒரு மலை கிராமத்தில இருந்து வந்தவங்க அதை சாட்சியா சொன்னாங்க. பலர் குடும்பங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் அண்ணனுடைய குடும்பத்தை பத்தி நம்ம பேசணும். இந்த எல்லா கொடுமைகளையும் நேரடியாக அனுபவித்தவர் அண்ணன், ஆனா அதை மறைமுகமாக பொறுத்து கொண்டவர் அண்ணி. இந்த மேடை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக போகுது. இவர் ஸ்டைல சொல்லணும்னா எக்ஸ்க்ளூசிவ், உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் நியூஸ் தான் சொல்லணும். திருமதி விஜயலட்சுமி ராஜகோபால் அவர்களை நெஞ்சம் நிறைந்த அன்போடு வாங்கம்மா மேடை கிடைக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப அண்ணன் சொல்ல சொல்ல நான் உங்க முகத்தையே தான் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். அவங்க முகம் அப்படியே கலவரமாயிருச்சு. இதை எனக்கு தெரிஞ்ச 100 முறை அவங்க கேட்டிருப்பாங்க, ஆனா இப்போதும் இல்ல. அவங்கள உட்கார வச்சு பேசுறது இதான் ஃபர்ஸ்ட். அப்படிங்களா? சரி சரி சரி. இப்பமே டிவி அதுல வேற வேற வரும். நேரடியா இன்னைக்கு பார்த்து கஷ்டங்களை அவங்க வச்சு சொல்றது இல்ல. சரி சரி, சொல்ல வச்சிட்டீங்க. அந்த பாவம் எங்களையே சேரட்டும். பூமிக்கு புவி ஈர்ப்பு விசை மாதிரி ஜெர்னலிசம்ல வந்து நக்கீரன் கோபால் என்ற வார்த்தைக்கு வந்து ஒரு கிராவிட்டி இருக்கு, ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. 35 இயர்ஸ் ஆஃப் நக்கீரன், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க பேசுங்க, நீங்க பேசுறத நாங்க கேட்கணும். சந்தோஷமா இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுக்குதான் வரமாட்டேன். இவங்களை மறந்துருங்க, நாம பேசிக்குவோம். அவரை மறந்துருங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அவர் 35 வருஷம் எல்லாரும் எங்க குடும்பங்கள தான் வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் பயம். அது சொல்லி தான் இப்ப கூட்டு வந்தது. எல்லாம் நம்ம குடும்பம் தான் வந்திருக்காங்க அப்படினு சொல்லி தான் பிள்ளைகள் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தாங்க. அப்படியே சரி. வீட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் இருப்பாரா? ஸ்ட்ரிக்ட்டா இங்க எல்லாம் வந்து அப்படியே எங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, வீட்ல எப்படி இருப்பா? அப்படி இல்ல, அவங்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்துருவாங்க. இல்ல அண்ணன் பல வாட்டி சொல்லிருக்காரு, அவங்க அப்பானா பயம். அப்பா முன்னாடி குடும்பத்துக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு போகும்போது அது ஒரு ஆலமரம் மாதிரி நம்ம வீடு. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இப்ப வர்றதுக்கு முன்னாடி தம்பி போன் பண்ணிட்டு இருந்த. இப்ப எங்க சின்னம்மா உடைய பையன் பொண்டாட்டி எல்லாம் வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டிஃபன்லாம் பண்ணி அவங்களுக்கு சவரட்டின்லாம் பண்ணும்ல, வேட்டி சேலை எல்லாத்தையும் கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து 2-3 பைய தூக்கி கொடுத்து அனுப்பிட்டு அப்போ அப்படிதான் வருவாங்க. இப்பயும் இப்பயும் சித்தன் சித்தன் வந்திருக்காரு, நமக்கு சோறு போட்டோம் கும்பி வந்திருக்கான உடனே வரும்போது சும்மா வரல. சித்தனுக்கு சித்தன் மனைவிக்கு சித்தன் பிள்ளைக்கு எல்லாருக்கும் சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ பையனரே அது 3 சேலை சித்தனுக்கு வேட்டி சட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இதெல்லாம் அவங்க கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நான் கதை சொல்லி தானே பார்த்துருக்காங்க அங்கே நடந்ததை. அப்போ அதையும் எடுத்து வச்சுட்டு வண்டியில் வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் வராங்க. அன்னபூரணி அப்படி தான் சொல்லணும் எல்லாருக்கும். அது ஒரு நமக்கு ஒரு கொடுப்பனை தானே அது. ஆனால் முதல் முறையாக உங்களை பொண்ணு பக்கம் வந்தப்ப போச்சா? இதுக்கு தான் வரமாட்டேன். இல்லை அவர் மீசையெல்லாம் பார்த்து பயம்லாம் இல்லையா? சொல்லுங்கம்மா, நான் வரவே இல்லையே பார்க்க. இந்த காலம் மாதிரி அப்பா அந்த காலம் கிடையாது. அப்பாவா பார்த்து வைப்பாங்க நம்மள கல்யாணம் பண்ணிக்கலாம். பொண்ணு பார்க்க வந்தனா இல்லையான்னு சொல்லுவாங்க? பொண்ணு பார்க்கலாம் வரல, கல்யாணத்து அன்னைக்கு தான் நம்ம மேடையில பார்த்தோம். அப்பா சொன்னாரு அதனால சரி நல்ல மனுஷன் அப்படின்ட்டு நீங்க ஒரு நம்பிக்கையோட வந்தீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பேசியிருப்பாரு பழக பழக அவரை பத்தி. நீங்க என்ன நினைச்சீங்க? என்னைய எப்படி அவங்க அப்பாவே எங்க மாமா என்னைய பார்க்க எங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க. ஓகே, மாப்பிள்ள பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ள பார்க்க அப்போ இதே ரொம்ப காலம் அப்போ தான் சொன்னாங்க, முதல்ல உங்களை பார்த்துட்டு வேணான்னு சொல்றதுக்கு தான் எங்க அப்பா வந்தா இருந்தாங்க. ஓஹோ, அப்புறம் என்னாச்சு எப்படி கொடுத்தாங்கன்னு? நீங்கள் பேசின பிறகுதான் சரி பையன் சரியா இருக்காரு அப்படின்னு கொடுத்தாங்கன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்னாங்க. அவர் வந்து என்னை பார்த்து எங்கள் அலுவலகத்து வருவாங்கல்ல அப்படியே பார்க்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்பா சொன்னாங்க இது மாதிரி எங்கள் மாமா சொல்லி தான் பார்த்தாங்க, சரி அதனால போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தோம். மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க, இது மாதிரி
இன்னும் நான் இப்போதான் நக்கீரன் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு செகண்ட் ஹேண்டு வேன் தான் இருக்குது, எந்த சொத்தும் கிடையாது, ஆனால் நான் பின்னாடி சம்பாதிப்பேன். இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணை கொடுங்க, வேற எதுவும் உங்கள் பொண்ணுகிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். கவிதை சூப்பர், அவ்வளோதான். அப்பாவுக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருந்தது. சூப்பர். அண்ணங்கிட்ட ஒன்று ஒன்று எங்களுக்கு பிடிக்கும். சிலருக்கு அவர் கலரில் ஒன்று பண்ணுவார், சிலருக்கு அவர் லாங்குவேஜில் ஒன்று, அப்படி ஒன்று பிடிக்கும். உங்களுக்கு திரு கோபால் அவர்களிடம் மிகவும் பிடித்த விஷயம் என்னது? என்ன தப்புனாலும் உடனே கேட்டுருவாங்க. ஆஹா, முகத்தை பார்த்தே கேட்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. நாங்கள் ஒன்று பேசி வச்சுருப்போம், ஆனால் அவங்க முன்னாடி எதுவும் மறக்க முடியாது, டப்பு டப்புன்னு எல்லா உடனே சொல்லிடுவோம். இப்போ அது குணம், வேற என்ன பிடிக்குன்னு கேட்குறாரு. அதுதான் நிறைய எதிர்பார்க்குறேன், நீங்கள் நிறைய சொல்வீங்கன்னு. அவர் வந்து அன்பானவர், புரிஞ்சுக்குவார், விட்டு கொடுத்து போவார், அவருக்கு நான் சமைச்சா பிடிக்கும். அப்படி அது எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு. அண்ணன் அவங்க உலகம், அதாவது அவங்க அவங்க உலகம், அது பத்திரிக்கை, பத்திரிக்கை உலகம். நம்ம வீட்டுக்குன்னு வந்தோம்னா அப்படியே மாறிடுவாங்க, உட்காந்து எல்லாத்துக்கிட்டே. இப்போ பசங்களாச்சு, நாங்களாச்சு, எங்கள் அப்பா, எங்கள் மாமனார், மாமியார் எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்களுக்கு தேவையான என்னன்னு கேட்காமே செய்வாங்க. இது நம்ம கேட்டு தான் கிடைக்கணும்னு அப்படின்னு கிடையாது, மனசறிஞ்சு செய்கிறதுல அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. ஆஹா, சாப்பாடில் எது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கே தெரியும்ல, அவர் இதுனா ஒரு ரெண்டு கை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவார் அப்படின்னு. அப்படிலாம் எதுனாலும் சாப்பிடுவாங்க, சாப்பாடுனாலே பிடிக்கும். இல்லை பிடிக்கும். உங்களை விட்டு ரொம்ப நாள் இது மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு வராங்க, அது மாதிரி இப்போ காட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தாங்க, அப்போல்லாம் என்னம்மா நினச்சிக்குவீங்க? சங்கடமாக இருக்கும், ஒரு பக்கம் கவலையாக இருக்கும். அந்த இன்சிடென்ட் நான் கலைஞரே ஃபோன் பண்ணேன், கலைஞர் சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் ரொம்ப பெரிய இன்சிடென்ட் தான். நான் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிப்பா டாட்டா காமிக்கக்கூடாது, அது வந்து அது வேறு வேறு பிரச்சனைகள். ஏன்னா அப்போ வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து நிறைய இருந்தது, ஆரம்ப காலங்கள்லேருந்தே உயிருக்கு ஆபத்து தானே, 91 எனக்கு உயிருக்கு ஆபத்து. அப்போ பிள்ளை அவங்க பெரிய மகன்ட்டாங்க, ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன பிள்ளைகள். இந்த டாட்டா பைபைலாம் காமிக்கிறதெல்லாம் வளர்க்க வைக்கணும், அதெல்லாம் இங்கிலீஷ்காரன் இது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சு போயிட்டேன். அது காரணம் என்னென்னா, நான் திரும்பி வரமாட்டேன், வெளியே என்ன ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாதில்ல. இது ஒரு கட்டம், அது இடையில ஒருக்க நடந்தது சொல்லுங்கள், அது வீரப்பன் பார்க்கும்போது அது சொல்லுங்கள். அந்த இன்சிடெண்ட் ஒரு வாட்டி போகும்போது 9 இது பண்ணும்போது போகும்போது பசங்களையெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே வெளியே போகும்போது அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க, திடீர்னு இப்படி கூப்பிடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதாவது அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான இதுக்கு போகிறோம் அப்படின்னு. அப்புறம் நான் வந்தோடனே கேட்டேன், நான் அதை திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரமாட்டேங்கி, திரும்பி வரமாட்டோம்னு நினச்சிட்டு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, நினச்சி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு. அப்போ வந்து என்னாச்சு, நான் வர்றதுக்கு 10 ஆச்சு. கலைஞருக்கு எப்பயுமே ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே இரவு ஒரு பார்டர் தாண்டின உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்டேட்டு. ஃபோன் பண்ணணும் போது அவர் சொன்னது, வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கலான்னு கேட்டார். என்னண்ணே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட வாங்கினார் 2:30. அப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் போட்டேன், இவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க, அடித்தொண்டையில் பேசினாங்க. எப்பா என்னம்மா எது எது வேறு நல்லாக்கிங்களாண்ணே வந்துட்டீங்களா? நாங்கள் வந்தாச்சு, வேறு பிரச்சனையாண்ணா? ஒன்றும் இல்லை, சரி வைங்க அப்படின்ட்டேன். அப்போ கலைஞர்கிட்ட போனேன், பேசிங்களாண்ணே, பேசிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்குள்ளே போகிறேன், எங்கள் அம்மா திட்டுது, ஏண்டா மூதேவி என்னடா சொல்லிட்டு போனேன், அந்த பிள்ளை 10 சோறு தண்ணி சாப்பிடாமல் கிடக்குது, என்ன சொல்லிட்டு போனேன் போகும்போது, நான் என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் இவங்ககிட்ட கேட்குறேன், என்னடா சொல்லிட்டு போனேன், ஏங்க எப்பயும் டாட்டா பைபைலாம் காட்டக்கூடாது, நீங்கள் அன்னைக்கு மட்டும் பாப்பா பிள்ளைகளும் வர சொல்லி அம்மா பேச்சை கேட்கணும், போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு. ஓ, அதாவது என்னை அறியாமல் நடந்தார்களா அந்த நேரம் தம்பி? புரியுதுண்ணே. கலைஞர் வந்து எனக்கு துப்பாக்கி கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா, கோபால் இந்த இவங்களை நம்ப முடியாதுங்க, யாரை போலீஸை காமிச்சு நம்ப முடியாது, அதனால் நீங்கள் எதுக்கும் உங்கள் பாதுகாப்பு எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் சிஎம், நீங்களே உங்கள் போலீஸை நம்ப முடியாது, நீங்களே துப்பாக்கி கொடுத்தா என்னென்ன அர்த்தம்?
அப்புறம் இவ்வளோவும் தெரிஞ்சு என்னை ஏன் அனுப்புகிறீங்கன்னு கேட்டேன். வேறு வழி இல்லை, தமிழர்கள் அங்கே கர்நாடகத்தில் அந்த தமிழர்களை காப்பாற்றணும், இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், கர்நாடகக்காரங்க இங்கே உட்காந்துருக்காங்க, கடைசியாக இது நீங்கள் முயற்சி எடுங்க, அதுக்கு தான் வேறு வழி இல்லாமல் தான் நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அவரும் தாயுள்ளத்தோடு தான் அனுப்புகிறாரு. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே காலையில் 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு செய்தி வந்துருச்சு, உள்ளே வந்தால் சுட்டுக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு உளவு சொன்ன ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் நஞ்சன்னு ஒரு பையன், இந்த அவன் வந்து அவனை வந்து அடித்து எனக்கு உளவு சொன்னதுனால தூக்கி தூரப்பட்டாங்க. எனக்கு செய்தி வருது, எனக்கு செய்தி வந்தோடனே அவன் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனை காப்பாற்றுறாங்க, போலீஸ் தான், நம்ம போலீஸ். அப்போது எனக்கு யாருமே சொல்லக்கூடாது, அப்போ என்னை தீர்த்துக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்கன்னு இவருக்கும் செய்தி வந்துச்சு, கலைஞருக்கும். அதனால தான் எனக்கு துப்பாக்கி கொடுக்குறாரு. துப்பாக்கி நான் வேணாம்னு சொல்லிட்டு வரேன், ஏன்னா துப்பாக்கி வீரப்பன் வாங்கிட்டான்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்கள்ல, வீரப்பனுக்கு ஆயுதம் கொடுத்த போலி கோவாவில் நான் கைது பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மனசோடு தான் வீட்டுக்கு போகிறேன், யோசிச்சு பாருங்கள். அப்போ நாம் போனால் திரும்ப மாட்டோம் சார், போலீஸை நீங்கள் வந்து இலகுவாக நினைக்க முடியாதுல்ல, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வல்லமை இருக்குல்ல, அவன் எங்கே வேணாலும் அடிப்பான்ல, எப்படி வேணாலும் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் அப்போ இந்த ஃபோர்ஸை நீங்கள் போய் ஏமாற்றி உள்ளே போயிட்டு வரணும்ல, அப்போ நம்ம உயிர் இதோட கந்தல் தான் அப்படின் தான் வரோம். அதே மூடில் வீட்டுக்கு போகிறேன். அப்போ நம்மளை அறியாமல் நடந்தது இது கொஞ்சம் ரொம்ப பாதிச்சிருச்சு, என்னையுமே பாதிச்சிச்சு, நடாது அப்படின்னு சொல்லி. வேறு வழி இல்லை, நம்ம தான் வாழ்க்கைப்பட்ட இவங்களுக்கு, நான் வாழ்க்கைப்பட்ட மாதிரி நக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கைப்பட்டோம். அம்மா, பல லட்சம் உயிர்களினுடைய பாதுகாப்புக்கு வந்து அவர் உயிரை பணையம் வச்சு போயிட்டு வந்தாருமா, அது வந்து வெளியில் தெரியாது அவர் பண்ணது எவ்வளோ பெரிய காரியம்னு. அதுக்கப்புறம் ஒரு அமைதி வந்ததுக்கு காரணமே அவர் துணிச்சலாக பண்ணார். டீமே என் டீமே என் கூட 4-5 பேர் இருந்தாங்க இங்கே அலுவலகத்துலேயும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வேலையாகவே எல்லோரும் இருக்கிறது இருக்குல்ல, நீங்கள் நான் வந்து ஏதோ தலைமை நைக்கிறேன் கோபால் தெரிஞ்சிச்சு அப்படியே. ஆனால் இந்த எல்லாரும் அந்த பட்ட பாடு இருக்குல்ல அலுவலகத்தில், எல்லாரும் இந்த விஷயத்தை நாம் எல்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு பட்ட பாடு இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு என்ன குடும்பத்தில் அந்த நேரம் வந்து இதுக்காக பழி வாங்குறதுக்கு நம்ம தொடரப்பட்ட வழக்குகளுக்காக இவங்க ஓடி ஒழிஞ்சது ஜாஸ்தி. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து என்னை காலையில் எனக்கு அன்னைக்கு பிறந்தநாள் என் செக்யூரிட்டி ஒரு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே ஐயா அந்த மாதிரி ராமேஸ்வரத்து வந்து உங்களுக்கு நண்பர்கள் பிறந்தநாள் வாழ்த்துல வந்திருக்காங்க 3:30 அதிகாலை 3:30 யார் யார் இருக்காங்க ஆஃபீஸ் வர சொல்லுங்க ஏன்னு விட்டேன். கரெக்டாக 3:30 ஆனால் எனக்கு ஆனால் என்ன இந்த நேரம் யார் வருவா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் ஆச்சு, 6:00 இவங்க அண்ணன் வந்து எனக்கு பிறந்தநாளைக்காக வருஷம் வச்சு வருவான், எனக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் எங்கள் மாமா கொடுத்து விடுவாங்க. நான் துறக்கிறேன், 20 போலீஸ் நிற்கிறான். ஓஹோ, நீங்கள் தான் ராமேஸ்வரத்துக்கு வந்து தானே? எஸ் சார். அரெஸ்டானே? எஸ் சார். வாரண்ட் இருக்கா? எஸ் சார். அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறான். சரி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு என்ன பண்ண, அப்போ வாசல்லாம் சோபா சேர்லாம் இருக்கும், உட்காருங்க நான் போய் குளிச்சு வரலாமா அப்படின்னு. இப்போ வரணுமா குளிச்சு வரேன், குளிச்சுட்டு வரணும். இவங்க அப்போ படுத்தவங்களை எழுப்பி எப்பா ஒரு 20 டீயை போடுங்க. அந்த இவங்க கருமமே கண்ணாயினாராக டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நான் போய் குளிக்க போகிறேன்னு நினச்சிட்டு நான் மேலே ஏறி பார்க்குறேன், சுற்றி 150 போலீஸு வேன்லாம் நிற்கிது. நான் உள்ளுக்குள்ளே போய் அப்போ பிஎஸ் பண்ணி எங்களுக்கு அட்வொகேட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் மேலே பார்க்குறேன் இவ்வளோ போலீஸ் இருக்குது சார், அரெஸ்ட் பண்ணேங்கிறான், என்ன பண்ண தப்பிச்சு ஓடிடுங்கன்னார் அவர். கோபால் 4 நாள் லீவ் இருக்குது, உங்களை கொண்டுருவாங்க, தப்பிச்சு ஓடிடுங்கன்னார். சரி சார் அப்படின்ட்டு ஒன்று அங்கேருந்து எங்கள் மாமா அலுவலகத்தில் இருந்தாங்க, என் தம்பி அலுவலகத்தில் இருந்தான். அப்போ ஃபோன் பண்ணி மாமாட்ட சொன்னேன், மாமா நான் தப்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து விஜயை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வேமா அவர் உடனே வந்தார், ஆஃபீஸில் படுத்திருந்தாங்க, 2 பேர் வந்துட்டாங்க, வந்து வராங்க. நான் அதுக்குள்ளே மாறுவேதில், அதாவது பக்கத்து வீடு உள்ளுக்குள்ளே பால்காரன் வீடு, பால்கார வேஷம் போடுறேன், தோலில் வெறும் சட்டை, தோலில் சட்டை, அப்புறம் வெறும் உடம்போட இந்த பால் கயிறு தோலில் போட்டு ஒரு துண்டு, ஒரு பால்காரன் கெட்டப்புக்கு மாதிரி கெட்டப் போய் பால் கேனையும் வண்டியில் போட்டு சைக்கிளில் போட்டு ஏறி மீச்சு போவீங்களே பால்காரங்க தெரியுமா, அது மாதிரி ஏறி மீச்சு அவங்க பக்கத்தில் அப்படி போயிட்டேன். இவங்க டிஏ சின்சியராக போட்டுட்ருக்காங்க. அடுத்து இவங்க அப்பா வந்தாங்க,
நீங்கள் அவர் டீ போட சொன்னோன்னே என்ன இப்போ எழுந்த டீ போட ஆரம்பிச்சிட்டிங்களா? எவ்வளோ பேருக்கு? நான் ஒரு 20 பேருக்கு டீ போடணுன்னாங்க. நான் யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு நினச்சி நான் டீ போடுறேன். அங்கேருந்து எங்கள் அப்பா வந்து என்னவா பண்ணுறேன் அப்படின்னாங்க. பாய் மாப்பிள்ள டீ போட சொன்னாங்க, டீ போடுறேன். என்ன செய்ய தெரியாம எல்லாத்தையும் அப்படியே பெரிய பொண்ணுதான் இருந்தாங்க. எப்பயுமே ஒரு பைய ரெடியா வச்சிருப்போம் இந்த மாதிரி ஓடுறதுக்குன்னு. ஆமா, எப்படி விட்டாங்க? ஏன்னா வாசல்ல 20 போலீஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிங்க, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு கிளம்பிட்டீங்களா? எங்க அப்பா என்ன பண்ணாங்க, நீ முதல்ல கிளம்புமான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு, எங்க மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன இப்போதான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள கோயில் போயிருக்காங்கன்னு எல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்கே எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கேப்பில் என்னைய அப்போ ஒரு ஃபேமிலியே சேர்ந்து ஜேம்ஸ் பான் படம் மாதிரி ரெடிமேட் பேக்ன்றாங்க, பிள்ளையார் கோயில்ன்றாங்க. ஆனால் இது இன்னொன்று நான் படித்தேன், அது உண்மையாக போய் தெரில, இந்த மாதிரி பால்கார கெட்டப்பில் நீங்கள் போன மாதிரி நைட்டி போட்டு கூட ஒரு வாட்டி எஸ்கேப் பண்ணதா நான் ஒரு இடத்துல படித்தேன். என்னென்ன கெட்டப்பிலலாம் நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கீங்க? எல்லாம் கெட்டப்பும் நைட்டி இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. இது வந்து ஒரு உண்மையில இந்த படம் எல்லாம் இப்ப வருது இல்ல, இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் இடையில 2002 அப்போ வந்து இந்த நேஷனல்ல 75 லட்சம் ரூபாய் வச்சு பிடிக்கணும் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நான் 6 மாசம் தலைமையில இருந்தேன். ஓஹோ, 6 மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 போலீஸ் என்னை வல்ல போட்டு தேடினாங்க சிட்டியில. அப்போ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமே பட்டேன். ஒரு வீட்ல எல்லாம் நீங்க வந்து இந்த இவ்வளவுதான் இடம், இதுக்குள்ளதான் தங்கள் திருட மாதிரி தங்கி, அதுக்குள்ளேயே 1.5-2 மாசம் இருந்து ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தேன். கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைய போட்டு அடிப்பான், நமக்கு தெரிஞ்சவன் தான், ஏன்னா என்னையும் அடிக்க முடியாது, ஏன்னா ஊர் பூரா தேடுறான் போலீஸு. இவன் வேறு இங்கேருந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னும் போய் தொலை மாட்டேங்கிறானு சொல்லிட்டு பிள்ளைய போட்டு அடிப்பான். நமக்கு சரி கோபத்தில் வெளியும் போக முடியாது, ஏன்னா போலீஸ் மாட்டா எங்கள் அட்வொகேட் என்ன இருப்பாங்க, நீங்கள் எப்பயுமே ஒரு அதாவது முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் ஒழிஞ்சிருக்கணுங்கிறது நியதி இல்லையா, ஏன் மாட்டினீங்கன்னு வரும், மாட்டினா கந்தல் தான் அப்படியும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்படி இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைய பார்த்துட்டோம் தம்பி, நிறைய பார்த்துருவோம். அதாவது அதான் சொன்னால இந்த 35 வருஷம் இந்த மேடை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாம் கொடுத்த விலை ஜாஸ்தி ஜாஸ்தின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே நான் மாத்திரம் இல்லை, ஒருக்க ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பையன் போய் ஒருத்தனை கையை லைட்டாக போட்டான் இதான் ஜாக்குன்னு போலீஸ் பிடிச்சிருங்களே. கரெக்ட், நாங்கள் தங்கியிருந்த அறையில் இருந்த 10 வரையும் தூக்கி போயிடுச்சு போலீஸ், மொத்த வரையும் தூக்கி ஸ்டேஷனுக்கு கேப்பர் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. அதாவது நீங்கள் நக்கீரன்னா தூக்கு, இது அதான் அவ்வளவு மோசமான சூழல்லாம் கடந்து தானே இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாது. அப்போ இதுக்கு பின்னாடி இவங்க அதான் சொன்னா, இப்போ என் மகன் இப்போ திருமணம் ஆகி அவங்களுக்கு 3 வயசு குழந்தைருக்கு, அந்த பிள்ளையை இவங்க பாவிக்கிறத பார்த்தோன்னே நான் என்கிட்ட கேட்டேன், இப்பெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே பிள்ளைய, ஏன்னா எந்த நேரம் எந்த வீட்டில் எங்கே ஒளிஞ்சிருக்கோம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு. அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, அந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கோம், எங்கள் அம்மா அப்பா போனோம், எங்கள் அம்மா அப்பாவும் கூப்பிட்டு போனோம், அவங்க சுகர் பேஷண்ட்டு, எங்கள் அப்பாவுக்கு மேலானா டீ தரணும், அப்புறம் என் பிள்ளைகள் பூராமே சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்களாம் சின்ன சின்ன வயசு பிள்ளைகள், அவங்க இரவு அவங்க இருக்கிற ஒரு அறையை தானே இருக்கும் அந்த வீட்டில், இவங்க இவ்வளவும் இருந்து அவங்கள அவங்க இரவு நேரம் அவங்க எதுவும் அசிங்கப்படுத்திடாமல் எல்லாரையும் காப்பாற்றி ரைட்டா அங்கேயே இருந்து, அவங்க இப்போ நம்ம கேட்குற மாதிரி சோறு ஆக்கி தர மாட்டாங்கல்ல, பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணும், அவங்க அது மாதிரி சவரண்டனை பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் இவ்வளோ இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
நான் வெளியே போயிடுறேன், நான் எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சுங்க, இவங்க கஷ்டம். அதுதான் பெரிய விஷயம். இவங்க சகோதரியோட தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கணும்னா பிஸி, இந்த பக்கம் ஆள் வருது, ஒரு ஒரு பிரச்சனை போன வருது. முதல்ல விசி இங்கிட்டு நாலு பேர் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க விசி அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடாதேங்கிறது புரியுதா உங்களுக்கு? அதான் பாதுகாப்புங்கிற போல எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. நம்ம ரொம்ப கசப்பான அனுபவங்கள் நிறைய பேசிட்டோம். நாம் வந்து எங்களுக்கு தெரியாத மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்ததாக இருக்கலாம், பிறந்தநாள் கொண்டாடினதாக இருக்கலாம், குடும்பத்தோடு எங்கேயாவது போனதாக இருக்கலாம், அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்ட நினைவுகள் எதாவது பகிர்ந்துக்கங்களேன். இந்த அவருடைய 35 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு நடுவில் எப்பயாவது அந்த மாதிரி அன்பளிப்புலாம் கொடுத்து சந்தோஷமாக எங்கேயா டூர்லாம் போயிருக்கீங்களா? கல்யாண நாள் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓஹோ, நிறைய சேலை வாங்கி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓஹோ, ரொம்ப டூர் போனது ரொம்ப ரேர் தான் அவங்களுக்கு. நான் உங்கள் பாவம் ஓடிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்ம போய் டூருக்கு வாங்கன்னு கூப்பிட்றது இல்லை. இப்போ தான் பசங்க அவரே டூர்ல தான் இருக்காரு, சத்தியமங்கலத்துலங்கிட்டு சேர்ந்து படத்துக்குலாம் போய் பார்ப்போம். படம் நிறைய பார்ப்போம், படம் ரொம்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்த படம் எதுமா? கேப்டன் பிரபாகரன். கேப்டன் முதல் படம் கூட பிரபாகரன்ற டைட்டில் கொண்ட படத்தை தான் மதுரை. லேட்டஸ்டா பார்த்த படமா? பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன், சூப்பர் சூப்பர்மா. ஃபேமிலியோட போவோம் எல்லாரும். ஓஹோ, சினிமா ரசிகர் அவரு. கடைசியாக இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தோம். சூப்பர். அதான் பார்த்தா குடும்பத்தோட தான் பார்ப்பீங்க, இல்லைன்னா கூட அவங்க மனசு சங்கடப்படாமல் சரிப்பா. சூப்பர்ப்பா. அதனால் பிரிவு போக மாட்டேன் நான். பிரிவு எனக்காக போடுறேன்னு சொன்னாலாம் பார்க்கறதில்ல, பொதுவாக போகிறதில்ல. எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காரு உங்களை அவர்? என்னை நல்லா நீங்கள் கண்டிப்பாக அவரை புரிஞ்சு விட்டு கொடுத்து போவீங்க. அவர் வந்து சில சமயங்களில் விட்டு கொடுத்து போவாரான்னு என்னை ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதான் அங்கேயும் ஜெயிச்சு அங்கேயும் ஜெயிச்சிருக்கீங்களே. அதான் நான் ஒரு இடம் போகிறேன்னா, நான் தனியாக போகிறேன்னா அதுக்கு போகிறதுலேருந்து நாங்கள் போய் சேர்ற வரைக்கும் என்னுடைய பாதுகாப்பு எவ்வளோ இதுன்னு அவ்வளோ சேஃபாக பார்த்து. நீங்கள் சொல்லுங்கண்ணே, அவங்க அவங்கள எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள்? இது உண்மையா? நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்களா அங்கே சரியாக இருக்காங்களா? நம்ம நமக்காக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கள, இப்போ இதான் ஃபஸ்ட் டைம், இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதுவும் பிள்ளைகள்லாம் முதல்ல முடியாதுன்னு சொல்லிச்சு. என் தம்பி இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, அவன் அன்னைக்கு என் முன்னாடி வந்து நின்று பேசவே மாட்டாரு. இல்லைப்பா வேணாம்ப்பா, ஐயோ நான் போகிறேன், இல்லைப்பான்னு நான் தானே போகிறேன், ரெண்டாவது அவங்க நம்ம தெரிஞ்சவங்க வேணாம், இல்லைப்பா அது வேணாம்ப்பா. இப்போ இவங்க குணம் தெரிஞ்சதுனால தான் அது. இப்போ நான் வந்து ஏ வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, விருப்பம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நான் வருத்தப்படுவனும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நேர்த்தான சொன்னீங்க. காய்ச்சலே வந்துச்சு, அம்மா காய்ச்சலே வந்துருச்சுப்பா. அதாவது நான் கூப்பிட்டு வர முடியலேன்னு சொன்னதுக்கே காய்ச்சல் வந்துருச்சான், புரியுதா? அதாவது நான் ஒன்று கேட்குறேன், நான் ஏதாவது தேவையில்லாமல் கேட்கமா, நான் சொல்கிறேன், நான் இருக்கேன் இல்லைம்மா, நீங்கள் கொலை போகிறீங்க அப்படிலாம் வந்து அப்படிலாம் வந்து இன்னுமே தவறாக போகாது அப்படின்னு சொல்கிறேன். அதான் பிள்ளைய தான் வேணாங்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பிள்ளைகளை ஏற்றுட்டு நான் வர முடியாது. நான் அப்போ எங்கள் வசந்தத்தை கூட சொன்னேன், வசந்தத்தையும் ஜெயிட்டையும் சொன்னேன், பிள்ளைங்கள வேணான்னு சொல்லுங்க, அப்போ காப்பாற்ற. ஆஹா, இல்லை இல்லை, அழகான குடும்பம். இவர் அவரை விட்டு தர்றதில்லை, அவங்க இங்கே விட்டு தர்றதில்லை.